ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி பசி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே நல்ல டிப்ஸுங்க, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது தாங்க. இப்போ யூஸ்வலாக ரவையை வந்து நம்ம வறுத்துட்டோன்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தொட்டு பார்ப்போம், சூடாகிடுச்சு, வார்ம் ஆகிடுச்சு, இல்லை அந்த ஒரு ஃப்ளேவர் கிடச்சிடுச்சு, அதனால் வறுத்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது தப்புங்க. யூஸ்வலாக நம்ம ரவையை வறுக்கும்போது இந்த மாதிரி உதிரியாக அந்த ஓட்டை வழியாக கீழே கொட்டுச்சுன்னா அது கரெக்டான பதத்துக்கு இருக்குங்க. யூஸ்வலாக நீங்கள் இதை பண்ணிங்கன்னா வராது. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் பண்ணாதாங்க வரும். ஸோ இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம ரைஸ், பாஸ்மதி ரைஸோ இல்லை எந்த ஒரு ரைஸோ நம்ம வேக வைக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், குக்கிங் ஆயிலில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுட்டு நம்ம அந்த ரைஸை ஊற வச்சோன்னா அந்த ரைஸ் உடையவே உடையாதுங்க. நல்லா குச்சி குச்சாக நீட் நீட்டாக இருக்கும். நமக்கு பிரிஞ்சிக்கோ, பிரியாணிக்கோ, இல்லை ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது இந்த டிப் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு, ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம பால் கவரை அப்படியே பேக்லேருந்து எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அந்த தப்பை செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா எத்தனையோ கை மாறி வருது இல்லைங்களா, நிறைய ஜேர்ம்ஸ் இருக்கும் அதில். நம்ம அப்படியே போய் ஏதாச்சும் ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு பிளேஸில் வைக்கும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிறதுலையும் அதை பரவும். ஃப்ரிட்ஜில் வச்சா வந்து அந்த ஜேர்ம்ஸ் வந்து இன்னுமே ஆயில் காலம் அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பால் கவரை யூஸ்வலாக நம்ம கட் பண்ணி சின்ன பீஸை வந்து கீழே போட்டுடுவோம். அந்த தப்பை செய்யாதீங்க. வீட்டில் இருக்க குழந்தைங்க டக்குன்னு வாயில் போடவும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் அந்த சின்ன பீஸை நம்ம ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்டோம், அங்கே எங்கேன்னு கடந்து அதை அழியவும் அழியாது. பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே கெட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். அதை நீங்கள் த்ரோ பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தாளிப்புக்கும் நீங்கள் பூண்டை வந்து இடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இடிக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரம் தேடுவோம், இல்லை மத்து தேடுவோம், அந்த மாதிரி இல்லாமல் எந்த கரண்டியை யூஸ் பண்ணுறீங்களோ அதையே ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு இந்த அளவுக்கு உடஞ்சிடுங்க. அப்போ தாளிப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு நம்ம மத்தெல்லாம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது, இது டக்குன்னு முடிஞ்சிடுங்க. ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை ஒரு 5 டேஸ் தான் வச்சுருப்போம் இல்லைங்களா, ஆனால் முட்டையை இந்த மாதிரி கவுத்து வச்சிங்கன்னா அந்த நுனிப்பகுதியை வந்து கீழே வர மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ப்ரிசர்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிப் பார்த்திங்கன்னா, துவரம்பருப்பில் ஏன் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு வச்சு ஒரு டிப் இல்லைங்க. அதில் நம்ம அப்பளம் போட்டு வச்சா இந்த கிளைமேட்டுக்கு அப்பளம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளவளன்னு ஆகிடும். நம்ம சுடும்போது கூட அந்த கிறிஸ்பினஸ்ஸே இருக்காது இல்லைங்களா. அதுக்கு பதிலாக எந்த அப்பளமாக இருந்தாலும் சரிங்க, நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா அந்த அப்பளத்தை வந்து துவரம்பருப்பு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் எப்போ செஞ்சாலும் வருங்க, ஒரு மாதிரி வளவளன்னு ஆகாது, நமுத்து போகாது. ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்புங்க, ரொம்ப யூஸ்ஃபுல். நிறைய விஷயத்துக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம லெமன் ஒரு 3 பழத்தை பிழிஞ்சு அந்த தோலை வந்து கீழே போட்டுருவோம் இல்லைங்களா, அந்த தோலை போடாமல் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேக்கிங் சோடாவை போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. ஒரு வேஸ்ட் ப்ரெஷ்ஷை வச்சு நார்மலாக மிக்ஸி ஜாரில் கார்னரில் இருக்கிறத துடைக்கலாம், ஸ்டவ் துடைக்கலாம், அதுக்கப்புறம் டைல்ஸை துடைக்கலாம், எல்லா இடத்தையும் துடைக்கலாங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது, நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். ஆக்சுவலாக இதை காட்டணுன்றதுக்காகவே இந்தளவுக்கு விட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம வெறும்னே அது ரொம்ப ப்ரெஷர் கூட கொடுக்கலன்னா லைட்டாக அதை தொட்டுட்டு இதை ஃபுல்லாக தொடச்சி எடுக்கிறேன். ஃபைனலாக அதை நான் தொடச்சி எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு தெரியும். இது நல்லா டீப்பாக ஒட்டியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அழுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இதை வச்சு லைட்டாக தாங்க நான் தடவியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. இப்போ நான் தொடச்சி காட்டுறேன், எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கலாம். நான் டிப்ஸை சொல்லணுன்றதுனால நான் இதை சொல்கிறேன். நான் உங்களுக்கு வந்து மிக்ஸி க்ளீனிங் காட்டுற பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்தா அது கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.